வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் பேசுகிறேன் காரைக்கால்லேருந்து இப்போது பாரம்பரிய நெல் ரகங்களில் நம்ம ஒட்டடையான் அப்படிங்கிற ஒரு நெல் ரகத்தை பற்றியும் அந்த அரிசியினுடைய நன்மைகள் பற்றியும் நம்ம பார்ப்போம் ஒட்டடையான் அப்படின் என்று சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் ரகமான ஒட்டடையானுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூற்றி எண்பது நாள்லேருந்து இரநூறு நாள் எடுத்துக்கும் நேரடி நெல் விதைப்பில் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து நூற்றி எழுபது நாளில் விளைவுக்கு வரும் நாற்று விட்டு பறித்து நட்டோம்னா நூற்றி எண்பது நாளில் விளைச்சலுக்கு வரும் அதுலேயே ஒட்டடக்கலவை ஒரு முறை இருக்குது அறுபதாம் குருவையையும் ஒட்டடையான் இரண்டு நெல்லையும் மூணு இஸ்ட்டு ஒன்று அதாவது மூன்று பங்கு ஒரு பங்குன்னு கலந்து விதைக்கக்கூடிய ஒரு ஒரு ப ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியை நம்ம முன்னோர்கள் கையாண்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறுபதாங்குருவையையும் ஒட்டடையான் ரெண்டு நெல் ரகத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க மூணு பங்கு அறுபதாங்குருவை ஒரு பங்கு ஒட்டடையான் இந்த ரெண்டு நாளையும் கலந்து மூணு ஈஸ்ட் ஒன்றுங்கிற அளவில் கலந்துக்கிட்டு விதை நேர்த்தி செய்து அதை நேரடி விதைப்பாகவோ சேற்று விதைப்பாகவோ இல்லை விதைவிட்டோ நடலாம் எப்படி வேண்டும்னாலும் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த முறையில் நம்ம அதை விவசாயம் செய்யலாம் அப்படி செய்கிறப்போ அறுபதாங்குருவுடைய வயது பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எண்பது நாள் ஒட்டடையானோடய வயது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு நாள் அப்போ இந்த அறுபதாம் குருவையும் ஒட்டடையானையும் கலந்து விதைக்கிறப்ப அறுபதாம் குருவை அறுபது நாள்லேருந்து எண்பது நாளில் அறுவடைக்கு வந்துடும் அது நல்லா பழுத்து விளைவுக்கு தயாராகிடும் நெல்லெலாம் நெல்மணிகள்லாம் முட்டிடும் நீண்ட நாள் வயதுடைய ஒட்டடையானன்றது அப்போ தான் அதனுடைய வயதில் எண்பது நாள் அடைஞ்சிருக்கும் அதனால் அது ஒரு அறப்பயிராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பச்சையாக விளைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு பழுப்பான வயலில் வயலில் மூணு பங்கு நம்ம அறுபதாம் குருவை போட்டுக்கிறதுனால பெரும்பகுதியான நிலப்பரப்பை அறுபதாம் குருவை ஆக்கிரமிச்சிருக்கோம் ஒட்டடையான் வந்து ஒரு தன்னுடைய தன்னோட பங்குக்கு ஒரு முப்பது சதவீத நில பகுதியாக அது ஆக்கிரமிச்சுருக்கோம் அங்கங்கே பச்சை பச்சையாக அதனுடைய பயிர்கள் நேராக நிற்கும் செங்குத்தில் நிற்கும் ஆனால் ஒட்டடையான் கொஞ்சம் விளைஞ்சி சாஞ்சபடி இருக்கும் ஆனால் அந்த ஒட்டடையானுடைய பயிர்கள் அதை தாங்கி நின்றுக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒட்டடை ஒட்டடையானையும் அறுபதாங்குருவையையும் ரெண்டையும் சேர்த்து அறுவடை பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையுமே அடியோட ஒரு அடி கூட விடாமல் ஏன்னா இந்த அறுபதாங்குருவுடைய உயரம்னு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து நாலரை அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கும் வயல் மட்டத்துக்கு ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே அறுத்து விட்ருவாங்க விளைஞ்ச அறுபதாங்குருவையும் அறுத்துடுவாங்க பயிராக இருக்கக்கூடிய ஒட்டடை அணையும் அறுவடை பண்ணிவிடுவாங்க அப்படி அறுவடை பண்ணி எடுத்து அறுபதாங்குருவையை களத்தில் கதிரடி செய்து நெல்லை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்போ வைக்கோல பார்த்திங்கன்னா பச்சையாகவும் காய்ந்த சருகான அந்த அறுபதாம் குறு எல்லாமே கிடக்கும் அதை காய வச்சு மாடுகளுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாடுகள் நல்லா சாப்பிடும் இப்படி அறுவடை பண்ணிட்ட பிறகு ஒட்டடையானுடைய அடி கட்டைகள் வயலில் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடு மாடு வாத்து எல்லாத்தையுமே அறுவடை பண்ண அந்த வயலில் விட்டு மேய்ப்பாங்க அப்போ அந்த அடிக்கட்டையில் துளித்து திருப்பி திருப்பி துளித்து வரக்கூடிய ஒட்டடையான கூட மாடுகள் மேயும் மேஞ்சு மெஞ்சி விட்டுட்டு வந்துடும் அப்போ அந்த அடிக்கட்டை மட்டும் இருக்கும் வயல் முது முழுக்கப்பட்டு மிதிக்கப்படும் அது வந்து ஒரு உழவு செஞ்சது போல் ஆகிடும் திருப்பி ஒரு மூணு நாளுக்கு மட்டும் மாதிரி மேய்ச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க விட்டுட்டு வந்த பிறகு அறுபதாம் ரூபாய் விளைஞ்சி முடிஞ்சிறதுனால் அதனுடைய தாள்கள் மக்கி வயலில் எருவாயிடும் இந்த ஒட்டடையானுடைய அடிக்கட்டைகள் மட்டும் திருப்பி நிறைய தூர்களை கட்டும் ஒரு ஏற்கனவே பத்து தூர் இருந்தது இப்போ நூறு தூராக நிறைய வெடிக்கும் நூறு தூர் வெடித்து அது ரெண்டாவது ஒரு இரநூறு நாளில் ஒரு விளைச்சலுக்கு வரும் இந்த முறைக்கு தான் பேர் ஒட்டடை கலவை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் தான் இந்த ஒட்டடையான் இந்த மாதிரியான ஒரு கலப்பு முறையை நம்ம காட்டு யானத்தில் செய்யலாம் மாப்பிள சம்பாவில் செய்யலாம் ஆனால் பெரும்பகுதி இந்த காவிரியினுடைய கடைமடைவு பகுதியான நாகைப்பட்டினம் காரைக்கால் சீர்காழி இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த ஒட்டடையானையும் அறுபதாங்குருவை பூங்காறு போன்ற குறைந்த நாள் வயதுடைய நெல்லையும் ஒட்டடையானையும் கலந்து தான் பெரும்பகுதியை விதைச்சி அறுவடை பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஒட்டடையானுடைய வயதை பற்றி பார்ப்போம் அதனுடைய உயரம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடியிலேருந்து ஏழு அடி உயரம் வரைக்கும் வளரும் இந்த ஒட்டனோட சிறப்பு என்னென்னா மண்ணுன்னு ஒன்று இருந்தால் போதும் இதுக்கு எந்த விதமான தொழு உரங்கள் கூட தேவையில்ல மண்ணு மட்டும் இருந்தால் போதும் நிலம் இருந்தால் போதும் தண்ணி தேவையான அளவுக்கு அதுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அது வரச் வறட்சி வெள்ளம் எல்லாத்தையுமே தாங்கி வரக்கூடிய ஒரு பயிரகம் எந்த விதமான செலவுமே இல்லாமல் அது விளைவுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தி அஞ்சு மூட்டை வரைக்கும் அறுபது கிலோ மூட்டையில் விளையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நம்ம ஒரு விதைப்பு தான் பண்ணுறோம் முதல்ல ஒரு அறுபதாம் குருவை ஒரு அறுவடை பண்ணிடும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது மூட்டைக்கு குறையாமல் விளைஞ்சிரும் ரெண்டாவதாக ஒட்டடையான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி மூட்டா வரைக்கும் விளைஞ்சிடும் ஆக ஒரு விதைப்பு இரு அறுவடைங்கிற ஒரு மகத்தான ஒரு மு முறை முறைகளெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி சிறப்பான முறையில் விவசாயம் செஞ்சு அதில் வெற்றி கண்டாங்க அதோடு இல்லாமல் இந்த ஒட்டடையான் நீண்ட நாள் மண்ணில் இருந்து விளையிறதுனால அது பார்த்திங்கன்னா நிறைய தாது சத்துக்களை தன்னுக்குள்ளே வச்சுருக்கோம் அந்த நீண்ட நாள் நமக்கு விளைஞ்சி கிடைக்கிறதுனால அந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு கைக்குத்தல் பண்ணி அதை வந்து இப்போ சொல்லக்கூடிய முறையில் செமி பாலிஷுன்னு சொல்கிறது தீட்டல் அதாவது நம்ம முன்னோர்களும் கைக்குத்தல் அரிசியை கையால் உரலில் போட்டு இடித்து நெல்லை அவிச்சு காய வச்சு அதை உரலில் போட்டு இடிப்பாங்க இடிக்கிறப்போ அது உராய்வுனால் மேலே இருக்கக்கூடிய உமி நீங்கிடும் அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தவிடும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நீங்கிடும் கை குத்தல் பண்ணுறப்ப உரலால் உரலில் போட்டு உலக்கலை குத்துறப்போ அதனுடைய சோப்பு தோல் இந்த ஒட்டடையான பார்த்திங்கன்னா சோப்பு அரிசி அந்த சோப்பு அரிசியோட தோலும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கி உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அந்த வெள்ளை அரிசியை வெள்ளையாக முழு வெள்ளையாக இருக்காது சோப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த அரிசியை சாப்பிட்றப்ப எளிதில் சீரணமாகும் நல்ல உடலுக்கு நிறையா தாது சத்துக்களும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி இது போன்ற இது வந்து லோ குளைசிமேக் ரைஸ்ன்னு சொல்லப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்க்கரை சத்து குறைவாக இருக்கும் குறைவாக இருக்குனாக்கா நம்ம சாப்பிட்ற உணவே நம்ம கம்மியாக தான் எடுத்துப்போம் ஏன்னா கனமான அரிசியாக இருக்கும் தடித்த அரிசிகளாக இருக்கும் நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்டாலுமே நமக்கு வயிறு நிறைஞ்சி ஒரு நாள் முழுவதுக்கும் தேவையான எனர்ஜி அதுலேருந்து கிடைக்கிறதுனால நம்ம உடம்புல ஒரு சோர்வு ஏற்படாது அதிகமான உழைப்பு பண்ண முடியும் அப்படி பண்ணுறப்ப நம்ம உடம்புல ரத்தத்தில் இது சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடும் அதனால் நம்ம முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவு நோய்கள்லாம் அறவே வந்தது கிடையாது அந்த அரிசி கைக்குத்தல் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் அதாவது இந்த சத்துகள்னு சொல்லக்கூடிய அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதெல்லாம் நீக்கிறதோடு இல்லாமல் நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்தி இதயம் எல்லாத்தையுமே நமக்கு ஒரு வளமுடையதாக வச்சுருந்துருக்கு நம்ம நரம்பு மண்டலங்களும் சரி எலும்புகளும் சரி எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக நல்லா உழைக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றிருந்தாங்க நம்மளவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா அரிசிகளில் உழைக்கக்கூடிய வர்க்கத்துக்கு இந்த ஒட்டடையானுங்கிற ஒரு அரிசி இருந்தால் போதும் உழைப்பவர்களுக்கு மட்டும் இல்லை இது எளிதில் சீரணம் அடைஞ்சிருக்கிறதுனால நல்ல பணிபுரியக்கூடிய அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவங்க உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஒட்டடையான் போன்ற அரிசிகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த ஒட்டடையான் அரிசி இருக்குது பார்த்திங்களா இந்த ஒட்டடையான் அரிசியை வந்து பழையதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த அரிசி முதல் நாள் வந்து சாதத்தை வடித்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் அதோடய நீராகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் அதோடு இல்லாமல் அந்த அரிசியில் வந்து இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரியான பலகார வகைகளும் செய்கிறதுக்கு நம்ம நாட்டில் முன்னாடி பார்த்திங்கன்னா பலகாரம்னா இது இட்லி தோசை இந்த மாதிரி குழுக்கட்டை பணியாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம முன்னோர்கள் நம்ம பாரம்பரிய உணவை தான் எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த சுவைக்கு ஒரு ஈடற்ற ஒரு சுவையாக அந்த ஒற்றையங்களில் செய்யக்கூடிய ஆப்பம் இடியாப்பம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ கூட நம்ம இயற்கை விவசாயத்தில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நம்மக்கிட்ட இல்லாமல் போன அரிசி திருப்பி மீட்டெடுக்கப்பட்டு நம்ம கைக்கு வந்த பிறகு சில நண்பர்கள் என்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப இட்லிலாம் ஆப்பமெலாம் போட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து நம்மகிட்ட பரிமாறிக்கிறாங்க இந்த இது போன்ற அரிசிகள் வந்து நம்ம எல்லாருக்கும் சென்றடையணும் உழைக்கக்கூடியவங்களும் சரி அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அப்போ வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சத்து மாவில் கொடுக்கலாம் காலையில் கஞ்சி வச்சு கொடுக்கலாம் இட்லி தோசையில் சேர்த்து கொடுக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட உணவாக இந்த ஒட்டடை நான் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம எதிர்கால சந்ததிகள் அதாவது நம்ம நம்ம கூட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயது அங்குற அளவுக்கு நம்ம நம்மளுடைய வயது வந்திருக்குது ஆனால் நம்ம அடுத்த ஜெனரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ என்னோடய குழந்தை வந்து இப்படிப்பட்ட அரிசியை தான் சாப்பிடுது அதாவது சில்கி பாலிஷ் அரிசி தான் சாப்பிடுது வேறு வேறு உணவுகளை தான் கா கேட்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுக்கக்கூடாது நம்ம தான் வந்து முதல்ல நம்ம தடையாக இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் என்கிட்டருந்து சில நண்பர்கள் அரிசி வாங்கி அவங்க சாப்பிட்டதுலேருந்து அவங்க சொன்ன பதில் என்னென்னா என்னுடைய குழந்தையே விரும்பி சாப்பிட்றாங்க நான் ஏதாவது நம்ம இந்த ஒட்டடையானையோ இல்லை ஒரு குரு அரிசியோ அவங்க சாதமாகவோ இல்லை இட்லி தோசையோ செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க அதை விரும்பி கை குழந்தைங்கள் கூட விரும்பி சாப்பிட்றதாகவும் வேறு கடைகளில் வாங்கின இந்த சில்கி பாலிசின்னு சொல்லக்கூடிய பட்டை திட்டப்பட்ட அரிசிகளை கொடுக்குறப்போ அவங்க அதை வேண்டாம் மறுக்கிறதாகவும் அவங்க அவங்களுடைய அனுபவங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இப்படி பல சிறப்பும் சுவை இருக்கும் பாரம்பரிய அரிசிகளை பார்த்திங்கன்னா சுவை இருக்கும் ஒரு மனம் இருக்கும் அதே போல் சத்துக்களும் நிறையா நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான அரிசிகள்லாம் நம்ம நாட்டில் இருந்துருந்துருக்கு அதெல்லாம் அழிந்து போய் அழிவின் விளிம்பிலிருந்து நம்மாழ்வார் நெல்ஜாமராமன் போன்றவர்களால் மீட்கப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதை விவசாயம் இருக்கிறாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு வாங்கி பயன்படுத்துறது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரமும் நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வரும் நம்மளுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமும் அதிலேருந்து காக்கப்படும் நன்றி